மாதாவரத்துக்கு உண்மையான ப்ரொனன்ஸ் என்ன? மாதாவரமா இல்ல மாதவரமா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? கேக்கலாம் வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பதில உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. பில்ட் அப் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். மாதாவரமா மாதவரமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆளை கிட்ட தெரிஞ்சுக்க. மாதவரம் ஓகே சூப்பர் சார். மாதவரத்துக்கு ரெண்டு பேர் இருக்கு. மாதவரம் சொல்றாங்கல மாதவரம் சொல்றாங்க. எது கரெக்ட்? இன்னோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல நீ. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. எது உண்மையான பேர் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு? மாதவரம். கேப்பா முதலே சொல்றியா? நீ மாதவரம் கிடையாது. ஓகே சூப்பர். இது மாதவரமா இல்ல மாதவரமா? தம்பி நான் சொல்றது கேப்பா, நீ அதெல்லாம் பண்ண கூடாது. கம்முனு இருப்பா. இது மாதவரமா மாதவரமா? மாதவரம். ஓகே மாதவரம் சூப்பர். அதாவது மாதவரத்தை ரெண்டு விதமா சொல்லுவாங்க. மாதவரம் சொல்லுவாங்க, மாதவரம் சொல்லுவாங்க. எது கேட்டாலும் பேரு? இதை என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. மாதாவரத்துக்கு ரெண்டு விதமா பேசுறாங்க. மாதாவரம் சொல்றாங்க, மாதவரம் சொல்றாங்க. எது கரெக்டான பேரு? அந்த நாள்ல இருந்து மாதாவரம் தான் சொல்றீங்க. மாதவரம். மாதாவரமா இல்ல மாதவரம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதாவரம் தான் சொல்லி. மாதாவரம் தான். மாதாவரம் தான். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாயமா உங்களுக்கு. மாதாவரத்தோட உண்மையான பேரு மாதாவரமா இல்ல மாதாவரமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அது மாதவரம். மாதவரம் எது கரெக்ட்? மாதவரம். மாதவரம் ஓகே. அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க. களைகட்டு மாதவரம். களைகட்டு மாதவரம். களைகட்டு மாதவரம். போதும் போதும் இருக்கு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார்? கூகுள்ல சர்ச் பண்ணாலும் என்ன மாதிரி ஒரு குட் பை கிடைக்க மாட்டான் சார். இது வந்து மாதவரமா மாதவரமா? அது சின்ன பசங்கல நீங்க, உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. மாதவரம். எல்லாருமே மாதவரம் தான் சொல்றாங்க. அதாவது மாதவரத்துக்கு ரெண்டு விதமான குழப்பமான பேர் இருக்கு. ஒவ்வொருத்தங்க மாதவரம் சொல்றாங்க, மாதவரம் சொல்றாங்க. எது உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு? சார் நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா மாதவரம். மாதவரம். மாதவரமா? மாதவரம். மாதவரம். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் ஆச்சுங்க படுத்த கூடாது. மாதவரம். மாதவரம் ஓகே சூப்பர். மாதவரமா மாதவரமா? நல்லா கேக்குறாங்க. டிடிஎல் மாதவரம் தான். மாதவரம் கிடையாது. ஓகே ஓகே. மாதா மாதவரம் தான் என்ன கொஞ்சம் செலவாகும் அவ்வளவுதான். ஒரு அட்டகாசமான ஒரு மினி டவுன்ஷிப் நம்ம வீடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல லான்ச் பண்றோம். ஓனா லான்ச் பண்றோம். ஸோ உங்களுக்கு கொண்டு சேர்க்க போறோம். அது எங்க இருக்குது? ரொம்ப கம்மியான ஆஃபர்ல கொண்டு வந்துருக்கேன். ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கொண்டு வந்துருக்கிறேன். அட்டகாசமான ஆஃபர் ஆனால் சீக்கிரமா வித்தா தான் அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்காண்டி இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறேன் நான். ஸோ மாதவரத்து கிட்ட ரொம்ப லோ பட்ஜெட்ல நான் வீட்டு மேல கொண்டு வர்றதுக்காக இந்த கேம்பெயின் ரன் பண்றோம். சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து மாதவரம் மெட்ரோ கரெக்டா 5வது நிமிடங்க. அதை தாண்டி மூலக்கடை தபால் பெட்டிலாம் போகக்கூடிய ரூட்டு. மாதவரத்துல இருந்து கரெக்டா மெட்ரோல இருந்து 5வது நிமிடத்துல இருக்கிறேன். கிரவுண்ட் பாக்ஸ்ல ஸ்கூல். இந்த ஸ்கூல் இருந்து கரெக்டா 5வது நிமிடத்துல நம்ம ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இதை தாண்டி இங்கிருந்து 5வது நிமிடத்துல தான் நம்ம சைட் இருக்கு. ஒரு மினி டவுன்ஷிப்ல 500 ப்ராஜெக்ட் பிளாட்ஸ்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பட்ஜெட்ல மனைவி கொண்டு வந்துருக்கிறேன். 250 ரூபா ஆஃபரு லான்ச்சிங் ஆஃபர்ல கொண்டு வந்துருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம்.